die. Why do you wanna move like that? Why you want one? Why do you want act like that? Why you அப்படியே கீழே போனேன்னு ரோட்டுக்கு தான். அங்க வீடு இல்ல. சரிங்க, கொய்யா மரம் கீழே போலாம். மலை கிராமத்தை பார்த்துட்டு நம்ம இப்போ கீழே போயிட்டு இருக்கோம். இந்த கிராமத்துக்கு வரும்போது ஒரு வழியில் வந்தோம், இப்போ கீழே இறங்கும்போது இன்னொரு வழியில் போகிறோம். என்னங்கது பயங்கரமான ஒரு சவுண்டு, பாதுகாப்பு சுவர், அதாவது யானைகள் வந்தால் சத்தம் போகிறதுக்காக வச்சுருக்க பாதுகாப்பு மணின்னு நினைக்கிறேன். பாதுகாப்பு மணி, யானை வந்து தட்டுச்சுன்னா எல்லாத்துக்குமே கேக்கு. இந்த சத்தத்தை கேட்டால் இங்கே இருக்கிற மக்கள்கள் யானையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு விலங்கு இல்லைன்னா காட்டு மாடு ஏதாவது வந்துச்சுன்னா தெரிஞ்சுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு தட்டு, ஒரு சாப்பிட்ற தட்டு ஒன்று வச்சுருக்காங்க. சாப்பிட்ற தட்டு அலுமினிய தட்டு ஒன்று போல இருக்கு. இந்த மாதிரி ஒரு சவுண்டு வந்துச்சுன்னா ஏதாவது யானைகள் வந்தால் நல்லா தெரியும் உங்களுக்கு. எப்படி வந்தாலும் இந்த கம்பியில் டச் ஆகி தான் போகும். யானை வந்தாலும் சரி, காட்டு எருமை வந்தாலும் சரி, டச் ஆகும். டச் ஆகும்போது சவுண்டு கேட்கு. போலாம், மலையில் ஏறணும். இப்போ அடுத்தது வந்து இன்னொரு வழியில் மலையில் இறங்குறோம். அப்பா இருங்க, அப்படியே செமையான ஒரு வியூங்க. எல்லா மலையும் தெரியுதுங்க, சுற்றி இருக்கிற அத்தனை மலையும் தெரியுதுங்க. இங்கே இருந்து பயங்கரமான ஒரு வியூங்க, சாதாரண வியூ கிடையாது இது. இங்கே வந்து நீங்கள் மேட்டுப்பாளையத்தில் இருந்து கோத்தகிரி போகும்போது மலையில் நீங்கள் வந்து வண்டி ஓட்டிகிட்டு போயிருப்பீங்க, அந்த வழித்தடமெல்லாம் இங்கே வந்து செமையாக தெரியுதுங்க. இங்கே வந்து மாமரம் அப்படிங்கிற இடத்துலேருந்து நான் வந்து இப்போ கூவக்கரை அப்படிங்கிற கிராமத்துக்கு வந்திருக்கேன். இங்கே இருந்து நான் வந்து மறுபடியும் மாமரத்துக்கு இப்போ போயிட்டுருக்கேன். இந்த கிராமத்துக்கு நான் ஒரு வழியில் நடந்து வந்தேன், இப்போ இன்னொரு வழியில் நடந்து நான் இப்போ கீழே போயிட்டுருக்கேன். இங்கே இருந்து ஆப்போசிட்டில் தெரிகிற மலைகளோட வியூ வந்து செமையாக இருக்குது. அதுவும் மேட்டுப்பாளையத்துலேருந்து கோத்தகிரி போகிற வழி எல்லாமே சூப்பராக தெரியுது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒயிட்டாக தெரியுது பார்த்திங்களா, வெள்ளையா, அதுதான் வந்து நம்ம வந்து கோத்தகிரியில் இருந்து கீழே இறங்கும்போது டீ சாப்பிட்ற ஒரு இடம் ஆவின் பாலகம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அங்கே தான் நிறைய பேர் டீயும் சாப்பிடுவீங்க. இதுக்கு அந்த பக்கம் இன்னொரு இடத்துல பார்த்திங்கன்னா குஞ்சப்பனை அப்படிங்கிற ஒரு இடத்துலையும் டீ சாப்பிடுவீங்க. ஆனால் இந்த இடம் மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நான் இந்த மலை மேட்டில் இருந்து அந்த இடத்த பார்த்துட்ருக்கேன், அதை உங்களுக்கு இப்போ காமிச்சிட்ருக்கேன். சுற்றியுமே உங்களுக்கு ரோடு நல்லாவே தெரியுது. இங்கே இருந்து மெயின் ரோடு போகுது. இங்கே போனோம்னா அடுத்த ஒரு மலையில் ஏறி அதுக்கு அடுத்தபடியாக இந்த பக்கம் இருக்கிற மலையில் வந்து ரோடு போயிட்டே இருக்குது. அது வரைக்கும் எனக்கு தெரியுது. அதுக்கு மேலே அந்த பக்கம் ஒரு பாதி கோத்தகிரியே தெரியும் போல இருக்குது. அரவேணு தெரியும் போல இருக்குங்க, அரவேணு வரைக்கும் தெரியும் போல இருக்குங்க. இந்த பக்கம் எல்லாம் நிறைய கிராமம் தெரியுதுங்க. ஆப்போசிட்டில் இருக்க தெரிய மலையில் எக்கச்சக்கமான கிராமம் தெரியுது பாருங்கள். அங்கே ஒரு கிராமம் தெரியுது, அந்த இடத்துல வீடு தெரியுது, இங்கே ஒரு வீடு தெரியுது, அதாவது ஒரு கிராமம் வழி தெரியுது, வீடு தெரியுது, இந்த இடத்துல ஒன்று தெரியுது. அதுக்கு அடுத்தபடியாக பாருங்கள், அங்கே ரோட்டுக்கு பக்கத்தில் நிறைய தெரியுது, இந்த இடத்துல தெரியுது, அதுக்கு அடுத்தபடியாக இந்த இடத்துல தெரியுது, அங்கே வந்து அங்கே ஒரு ரோடு தெரியுது. டோட்டலாகவே ஒரு மலையோட உச்சியில் இருந்து ஆப்போசிட்டில் தெரிகிற மலையில் இருக்கிற கிராமங்களை சூப்பராக இங்கே இருந்து வியூ பண்ணி பார்க்கலாம். இது வந்து அருமையான வியூங்க, பயங்கரமான ஒரு வியூ. ஆப்போசிட்டில் இருக்கிற கோத்தகிரி மலை எல்லாமே தெரியும் போல இருக்குங்க. எல்லா கோத்தகிரி மலை இங்கேருந்து தெரியும் போல இருக்கு. கிளிப்பி, ஜம்மனாரா எல்லாம் தெரியும் போல இருக்கு. குயின் சோலை, நல்லா வெயில் அடிக்கிறதுனால எல்லாமே தெரியுது. வெயில்னா இந்த அளவுக்கு தெரியாது. ஓகேங்க, இறங்கலாம். இங்கே கீழே என்ன பட்டாங்க, பேர் பட்டாவா? கேர் பட்டா. அந்த மலை உச்சில தெரியுது பாருங்க.
அதுங்க அதெல்லாம் ஜெமினார், அதெல்லாம் ஜெமினார், அதுக்கு அந்த மாதிரி கிளிப்பியா ஜெமினார் இங்க இருக்கு. ஓ, அதுக்கு மேல அதெல்லாம் இருக்கு. அது குயின் சோலியோ? இது குயின் சோலிங்களா? அப்படி கேட்பட்ட குயின் சோல அப்படி வருது. குயின் சோல அப்படி. ஓகே, அந்த கீழ்கோத்தாரி போற வழி. ஓ, கீழ்கோத்தாரி போற வழி. ஓகே, இந்த பிட்டு தான் அந்த மலை கீழே போகுது. சரி சரி சரி, மலை கீழே, மலைக்கு கீழே போகுது. இங்கெல்லாம் மேலே தான் ரோடெல்லாம் போகுதுங்க. அங்கே பாருங்க, அங்கெல்லாம் ரோடு போகுது. அங்கே வீடு இருக்கும் போல இருக்கு. அந்த ரெண்டு மலையோட கேப்பில், இங்கே மலையோட கேப்பில் வீடு தான். அங்கெல்லாம் வீடு, அங்கெல்லாம் ஊர் இருக்கும் போல இருக்குங்க. இருக்கு, அதெல்லாம் என்ன ஊர் தெரியலிங்க? தெரியல, தெரியல. ஓகே, நம்ம இங்கேருந்து அதுக்கு மேலே அங்கே போய் தான் ஒருவேளை இதா அரையூர் போகிறவை சுடுகாடு மட்டமா? இல்லை இல்லை இல்லை, அது இந்த பக்கம் இருக்குங்களா? அது இந்த பக்கம் இருக்கேன், கீழே இப்படி இருக்கேன். சரி சரி, நம்ம இங்கே மேலே மேலே ஏறிட்டோம். அங்கே வந்து கீழே இறங்கி அங்கேருந்து கீழே இறங்கும். அப்படி கீழே இருக்கும், இந்த பக்கம் இப்படி கீழே இருங்க. இப்படி மூக்குமலை கீழே இருக்கு, மூக்குமலைக்கு கீழே இருக்கு. சரி சரி சரி, நம்ம மேலே இருக்கோம். நம்ம மேலே இருக்கோம், மேலே நம்ம இப்படியே வரணும். வாட்டர் ஃபால்ஸ். ஓகே, இப்படி நம்ம இப்படி கீழே போய் கீழே போய் பார்க்கலாம். நடங்க, போகிற வழியில் என்னென்ன தெரியுதோ அதெல்லாம் அப்படியே கவர் பண்ணிட்டு போகலாம். என்னோட சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் இது மாதிரியான வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இங்கே இருக்கிற எல்லா மலை கிராமங்களை பற்றி நான் மேக்ஸிமம் வீடியோக்கு எடுத்து கவர் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன். என்னோட சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். இந்த கோத்தகிரி மலை பிரதேசத்தில், அதுவும் மாமரம் சுற்றி இருக்கிற எல்லா மலை கிராமங்களோட வீடியோ பதிவும் என்னோடய சேனலில் இருக்குது. எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுக்குங்க. நம்ம அட்டடி கிராமத்துலேருந்து சரவணன் தான் நம்மளை நிறைய கிராமத்துக்கு கூப்பிட்டு போயிருக்காரு. அவர் தான் இன்றைக்கி கோவக்கார கிராமத்துக்கும் கூப்பிட்டு போயிருக்காரு. ஓகே, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ஒரு ஷேர் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஓகே, இங்கே வந்து நம்மளுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் ஆகிட்டார் நம்ம சரவணன். பார்க்கலாம், வீடியோ போடுங்க, நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, நல்ல ஒரு வழியை பார்த்தோன்னா பயங்கரமாக தான் இருக்கு. கொஞ்சம் இருட்டாயிடுச்சுன்னா வர முடியாது போல இருக்குங்களா? பகல்லையே ரோடு இப்படி இருக்கேன். பகல்லையே எப்படி இருக்குது? புதர் தான் ஃபுல்லாகவே. அதாங்க, கொஞ்சம் இருட்டானாலும் கூட இந்த பக்கம் வர முடியாது. ஏன்னா காட்டெருமை பன்னியெல்லாம் இருக்கும் போல இருக்குங்க. செடியிலலாம் முள்ளெல்லாம் இருக்குது. இந்த செடியில் பாருங்கள், முள்ளெல்லாம் இருக்குது. அந்த இலையில் பாருங்கள், அப்படியே முள் இருக்குது. இதெல்லாம் முள்ளுங்க, இதெல்லாம் ஃபுல்லாக முள். எப்படின்னா அதான் இந்த செடியில் பாருங்கள், ஃபுல்லாக இலை ஃபுல்லாக முள்ளாக இருக்குது. நம்ம தெரியாமல் வந்தோம்னா வந்து நல்லா முள்ளு குத்திரு. கீழே இருக்குது, மேலே கீழேயும் மேலே இருக்குங்க. பாருங்க, பின்னாடியும் இருக்க முள். இருக்குது, ஓ, பின்னாடியும் முள் இருக்குது, இலைக்கு மேலேயும் முள் இருக்குது, முன்னாடி இருக்குது. ஓகே, பார்த்தீங்கன்னா இது பிடிக்க முடியாது, பிடிக்க முடியாது. நம்ம ஒரு நேக்கில் தான். ஆ ஆ, சரிங்களா? சரி, அப்படி அதான் பின்னாடியும் முள், முன்னாடியும் முள். அதனால் இந்த கிராமத்துக்கு வந்தாவே கொஞ்சம் பார்த்து தான் நடந்து போகணும். சுண்டக்கா, சுண்டக்காவா? சுண்டக்கா. ஓ ஓ, காட்டு சுண்டக்கா, காட்டு சுண்டக்கா. அது வந்து நம்ம ஹாஸ்டல்லாம் வரும். ஓகே ஓகே ஓகே, ஹாஸ்டல்னா இப்படி ஸ்கூலில், ஸ்கூலில் இருக்குமா? ஸ்கூலில் கொடுப்பாங்க, கொடுப்பாங்க. சரி, சுண்டக்கானா சின்ன 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 சின்னதாக இருக்கீங்க, கேள்விப்பட்டிருக்க, கேள்வி. அந்த சுண்டக்கா வத்த குழம்புல வைப்பாங்க, வத்த குழம்பு. ஆ, கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அப்படி ஓகே ஓகே, அது மாதிரி வரும். இந்த காட்டுக்குள்ள இருக்க சுண்டக்கா செடி, இது இதான் சுண்டக்கா செடி. ஓகே ஓகே ஓகே, பின்னாடி முள்ளு, முன்னாடி முள், பின்னாடி முன்னாடி எல்லா செடியும் முள் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஓகே, இந்த செடியெல்லாம் இந்த பக்கம் இந்த வழியில் நிறையா இருக்குது. இந்த வழியை பார்த்தீங்கன்னாவே பயங்கரமாக இருக்குமே, இந்த கிராமத்துக்கு போகிற வழியை. அந்த இடத்துல வாழை தெரியுது, அதை வச்சு தான் இந்த கிராமம் எங்கே இருக்குதுன்னே தெரியுது, இல்லைன்னு தெரியாது. இப்படி போகலாம். இந்த இடத்துல இது ஒரு கோயில், ரெண்டு வீடு. அந்த வீட்டில் ஆள் இல்லை, இந்த வீட்டில் ஆள் இருக்காங்க, இல்லைங்களா? சொன்ன மாதிரி மொத்தமாக இங்கே ரெண்டு வீடு, இந்த கிராமத்தோட ஒரு கோயில். கீழே வந்து ஒரு வீடு, இங்கே ஒன்று ரெண்டு, இங்கே ஒன்று மூணு, மூணு வீடும் ஒரு கோயிலும் இந்த இடத்துல இருக்குது.
நம்ம வரும்போது இந்த மூணு வீட்லேயும் ஆள் இல்லை. அதில் ரெண்டு வீட்டில் வந்து ஆள் வந்து குடியே இல்லை, ஒரு வீட்டில் மட்டும்தான் குடியிருக்காங்க. அவங்க வந்து வேலைக்கு போயிட்டாங்க போல இருக்கேன், அவங்களும் வீட்டில் இல்லை. இங்கே மேலே ஒரு வீடு தெரியுது, இந்த இடத்துல மேலே ஒரு வீடு தெரியுது. மறுபடியும் அங்கே நம்மளை நாய் கூப்பிடுது. வீட்டில் ஆள் எல்லாம் போல இருக்கேன், ஆள் இல்லை, நாயும் கடத்திட்டு போகுது, ஆள் இருக்கும், ஆள் இருக்காங்க யாரோ, ஏதோ சின்ன பாப்பாவுக்கு தெரியுது. இங்கே வந்து ஒரு மூணு வீடு தெரியுதுங்க. இந்த இடத்துல இங்கே ஒரு வீடு இருக்கு, இந்த வீட்லேயும் ஆள் இல்லை போல இருக்கு. அங்கே ஒரு வீடு தெரியுது, அங்கே வீட்லேயும் ஆள் இல்லாத மாதிரி தெரியுது. கீழே நாய் மட்டும் குலைக்குது, அங்கே போய் பார்க்கலாம், கண்டிப்பாக அங்கே ஆள் இருக்காங்க. பேசியே நாய் கரை பண்ணிடுவார் போல இருக்கேன். அம்மா இதோ கோவக்கிறீங்களா? அம்மா நான் காரமணிலேருந்து வரணுங்கம்மா, உங்கள் கிராமங்களை பார்க்கலான்னு வந்தேன். இங்கே எத்தனை வீடு இருக்குமா? எத்தனை வீடு இருக்குங்க? 15 வீடு இருக்குங்களா? எல்லா வீட்டிலும் ஆள் இருக்காங்களாம்மா? ஒரு வீட்டில் ஆள் இல்லைங்களா? இங்கே முன்னாடி வீட்டிலலாம் ஆள் இல்லைங்களா? அந்த வீடெலாம் ஆள் இல்லைங்களா? ஆமாம் ஆமாங்க. ரெண்டு வீடு, ஒரு வீடு சாமி வீடு. ஓ சரிங்க. அங்கே அங்கே மொத்தம் மூணு இருந்தது, ஒன்று சாமி வீடு, ரெண்டு வீட்டில் ஒரு வீட்டில் ஆள் இல்லைங்களா? ஓ சரிங்க. இங்கே இந்த இடத்துல நாய் தானா? நாயே நாய் போதும் உழைக்குது. இந்த இடத்துல மட்டும் எவ்வளோ வீடு இருக்குமா? இங்கே இது மட்டுங்களா? ஒன்று ரெண்டு மூணு நாலு, நாலு வீடுங்களா? ஆ சரிங்க. இந்த மூணு வீட்டில் ஆள் இருக்குங்களா? சரி. உங்கள் பேருங்கம்மா? என்னம்மா? ஏலி. ஏலி, ஓகே ஓகே. உங்களுக்கு என்ன தொழிலுமா? இலை எடுக்கிற மாதிரி தான். சரிங்க. தோட்டமெல்லாம் இருக்குங்களா உங்களுக்கு? சொந்த தோட்டங்களா? சரிங்க. தோட்டத்தில் என்னங்க எல்லாம்? டீ இலை தானா? சரி. டீ மட்டும் தாங்களா, வேறு எதாவது இருக்குங்களா? ஆ ஆ, காப்பி பழம் இருக்குங்களா? ஓகே. இதெல்லாம் காப்பி பழங்களா? காப்பியில் சீசன் முடிஞ்சுங்களாப்பா? முடிஞ்சுங்க. ஆ, டிசம்பரோட சீசன் முடிஞ்சுன்னு சொன்னாங்க. சரி சரிங்க. ஹாய் பாப்பா. ஹாய். உங்கள் பேர் என்ன? உங்கள் பேர் என்ன? கல்பனா. என்ன பண்ணுறீங்க? எத்தனை படிக்கிறீங்க? ஸ்கூலுக்கு போகிறீங்களா? என்ன என்ன ஸ்டாண்டர்டு? குஞ்சப்பனைங்களா? எத்தனாவது படிக்கிறீங்க? சொல்ல மாட்டேங்கிறாங்க. மூணாவதா? குஞ்சப்பன ஸ்கூலா? நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறீங்களா? நீங்கள் என்ன படிக்கிறீங்க? மூணாவது. உங்கள் பேர் என்ன? சரஸ்வதி. தலை குமிஞ்சு உட்காந்துருக்கங்க, வீடியோ எடுக்க வேணாம்னு நினைக்கிறாங்க சொல்லிருக்கு. பரவாயில்ல பரவாயில்ல. டெய்லி எப்படி ஸ்கூலுக்கு போய் நடந்து போயிட்டு வரீங்களா? ஹாஸ்டலுங்களா? ஓ ஓ. டெய்லி அதாவது லீவுக்கு மட்டும் கூப்பிட்டு வந்துருங்களா போய்ங்க? ஓ ஹாஸ்டலா? இங்கே குஞ்சப்பன ஹாஸ்டலுங்க. சரி சரிங்க. இங்கே இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து இந்த எஸ்டேட் வேலை தானேம்மா? சரிங்க. மாமர எஸ்டேட் தான். சரிங்க. இங்கெல்லாம் வந்து யானை தொந்தரவுலாம் இருக்குங்களா? எல்லாம் இருக்குங்களா? யானை மருதங்களா, வேறு எதா இருக்குங்களா?
ஏதாவது இங்கே வந்தால் வீடு பக்கத்தில் வந்து தொந்தரவு பண்ணுங்களா? ஏன்னா அப்படி இல்லை இல்லைங்க. ஓ சரி சரி, நீங்கள் சாப்பிட்றதுக்கு ஏதாவது கிடைக்குதுன்னு பார்த்து போயிரு. சரி சரி, ம் நைட்டுக்கு பையன்தான், நைட்டுக்கெல்லாம் வெளியே வர முடியாதுங்க. ஓ இங்கெல்லாம் நீங்கள் ஏதாவது மளிகை பொருளோ ரேஷனோ வாங்க போகிறீங்கன்னா எத்தனை மணிக்குள்ள வரணும் உங்களுக்கு ஊருக்கு? சுண்டப்பாட்டி தெரியுங்க. ஆ சரிங்க. ஓ சரி சரிங்க, வண்டியில் வந்து அங்கே ரேஷன் போட்டுருவாங்களாம்மா. அங்கேருந்து நீங்கள் தலை சுமந்து கொண்டு வருவாங்களா? ஓ சரி சரிங்க. இங்கேருந்து சுண்டப்பட்டிக்கு நடந்து போனால் எவ்வளோ நேரம் ஆகும் உங்களுக்கு? கால் மணி நேரம். சரி சரிங்க. மளிகை பொருள்லாம் வாங்கணுங்க? கோத்தகம் இங்கேருந்து நீங்கள் மாமரம் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுங்க? கால் மணி நேரம், அரை மணி நேரம் ஆகும் உங்களுக்குலாம். அரை மணி நேரம் நாங்கள் போனால் முக்கால் மணி நேரம், ஒரு மணி நேரம் ஆயிரு. சரி சரி. இதான் கிச்சனா? இங்கெல்லாம் கவர்மெண்ட் கட்டி கொடுத்த வீடெல்லாம் இல்லைங்களாம்மா? அது ஒன்று கவர்மெண்ட் வீடுங்களா? ஓ சரி, சொந்தத்தில் கட்டின வீடுங்களா? சரிங்க சரி, நல்லதுமா, வரேங்க. ஹே டாடா. இங்கே ஆள் இல்லைங்களா? சரி சரிங்க. இங்கெல்லாம் இந்த மொத்தமாகவே இந்த கிராமத்தில் இப்போ ஒரு வீடு, அங்கே ஒரு வீடு, இங்கே ஒரு வீடு, மூணு வீட்டில் தான் ஆளை நான் பார்த்துருக்கேம்மா. எல்லாம் வேலைக்கு போயிட்டாங்களா? சரி சரிங்க, அதை பார்த்துட்ட பாட்டேன். ஆனால் அங்கே ஒரு அம்மா இருந்தாங்க, அப்புறம் இங்கே யார் இருந்தாங்க, கீழே ஒரு நாலு வீடு தான் அங்கே பார்த்தேன், இங்கே பார்த்துருக்கேன். மொத்தம் மூணு வீடு தான் ஆளே பார்த்துருக்கேன். எல்லாம் வேலைக்கு போயிருக்காங்க. குடிக்க தண்ணியெல்லாம் வருதுங்களாம்மா உங்களுக்கு? ஆ மோட்டர் போட்ட வருங்களா? பைப்பெல்லாம் இருக்குது, பரவாயில்ல. வீட்டுக்கு முன்னாடி இருக்கும் போல இருக்குது. இல்லை எப்பவுமே தண்ணி வருங்களாம்மா? நானா இப்போ கொஞ்சம் கரண்ட் இல்லைன்னா ஒரு வாரத்துக்கு தண்ணி இல்லை. ஓ ஒரு வாரம் தண்ணி இல்லைங்களா? மற்றபடி டெய்லி வருங்களா? மற்ற நாளில் டெய்லி வரும். சரி சரி. ஓ எங்கே போய் மோட்டர் போடணுங்க? கீழே போகணுங்களா? சரி சரி, வரங்கம்மா. நல்லம்மா, சரி சரிங்க. வண்டி ரோடு போய்க்கலாம். ஓகே நல்லதும்மா. கேட்டு கேட்டு நம்ம வச்சிருக்கோம்மா. இப்படி நம்ம இதெல்லாம் வந்து இரும்பு கேட்டு வச்சுருப்போம். பைப்பில் போட்டு பைப்பில் போட்டு இரும்பு கேட்டு வச்சுருப்போம். வச்சோம்னா ஆனே வர. ஆமாம் ஆமாம். இப்போ மரத்தில் பச்சை மூங்கில் மூங்கில் கேட்டு மூங்கில் கேட்டு வச்சுருக்காங்க. ஆமாம். கூவக்கரை அப்படிங்கிற கிராமத்தோட வீடுகள் இதுதான். இங்க 10 குடும்பங்கள், அதாவது 10 வீடுகள் இருக்கு. அதுல வந்து 7 வீட்டில் ஆள் இருக்காங்க. இதுல போனா சுண்டப்பட்டீங்களா கீழே? இல்லை கீழே போசுவாங்க. இதுலையா? ஓ இதில் கீழே போசுனாங்களா? போய் பார்ப்போம். இங்கே போகிறேன், இங்கே வரேன். ஆ எங்கே போகிறேன், எதில் வரேன்னே தெரிய மாட்டேங்குது. ஆ தெரியாது. ஆமாம், தெரிஞ்சே வரல. ஆ தெரிஞ்சா இங்கே போகிறோம், தெரியாது தெரியாது. இங்கே போனால் புது ஆளுக வந்தாலாம் கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியாது எந்த வழியில் போகிறோன்னே தெரியாது. நம்ம இப்போவே ரெண்டு வழியில் வந்தோம், போகும்போது ஒரு வழி, இப்போ இறங்கும்போது இன்னொரு வழி. வரும்போது ஒரு வழி, இறங்கும்போது ஒரு வழி. ஆமாம், போகிறது ஒரு வழி. ஆமாங்க, கால் போன போக்கில் போனோம்னா எப்படியாவது பார்த்தோன்னா கீழே இறங்கிடலாம். கீழே இறங்கும்போது பிரச்சனை இல்லை, எப்படி இருந்தாலும் போயிடலாம், மெயின் ரோடு போயிடலாம். எதில் போகுது வழியை சொன்ன மாதிரி காணுங்க. இது வரைக்கும் வழி தெரியுது, இதுக்கு மேலே வழியே தெரியலையே. இதில் தான் போகுதா? அப்புறம் அந்த அந்த இதில் வழி வருதா? அதில் வருதா? வழி மாறி வந்துட்டோமா? ஒரு பிட்டு தெரியுதா? பார்த்து பார்த்து பார்த்துங்க. வழி இருக்கா?
இருக்குங்களா? பாருங்க. வரங்க வரங்க. நடந்து போகிற வழியே இங்கே கஷ்டமாக இருக்குது. அதாவது வழியே தெரிய மாட்டேங்குது. ஆமாம், ஏன்னா மொத்தமாக இங்கே ஏழு குடும்பங்கள் மட்டும்தான் இருக்குதுனாலே வழியோட கால் தடம் கூட சரியாக தெரிய மாட்டேங்குது. ஒரு ட்ரையல் பார்த்து வரலாம். நம்ம தெரியாமல் போனோம்னா இப்படி கீழே போயிடும். ஆ, இதில் போனோம்னா இது எஸ்டேட் வழி கீழே, இது வந்து கீழே இருக்க வீடுகளா அதுக்கு போகிற வழியா? எஸ்டேட் வழி தானுங்களா? ஓகே, நம்ம வந்து இப்படி போயிட்டோம். இதுலேயும் இதில் போனால் நேராக மேலே கிராமத்துக்கு போகலாம். தனியாக வந்தாலும் வழி கண்டுபிடிக்கிறது கஷ்டம்தாங்க. ஆ, சுத்தமாக தெரியாதுங்க. இதில் எங்கே போய் கண்டுபிடிக்குது? எதில் போகிறோம்னே தெரியாது. ஆ, இதுக்கு மேலே ஏதோ வழி தெரியுது. இது ஆனால் இது ஃபுல்லாக எஸ்டேட் வழி தான். எஸ்டேட் நடந்து போகிற வழி தான். எங்கே போகிற போனோமா போனால் என்ன தெரியுதுங்க? எந்த இடத்துல போய் ஜாயிண்ட் ஆக போகிறோம்? அங்கே வந்து அது என்ன அங்கே வீடு இருக்கேன் இல்லை, அந்த இடத்துல வீடு தெரியுது. நம்ம வண்டி ஒரு இடத்துல நிறுத்திருக்கோம், வேற எங்கே போய் இருப்போம்? ஆ, மெயின் ரோடு. மாமரம். எது மாமரங்க? கீழே அந்த இது. ஆ, இங்கே தான் மெயின் ரோடு. அதான் மாமரமா? ஆ ஆ ஆ, சரி சரி. அதுதான் மாமரமா? அங்கே அந்த குட்டை, அந்த குட்டை வீடு தெரியுது பார்த்தீங்களா? அதுவா? ஓ, ஸ்கூலு. ஓகே ஓகே ஓகே. மேல் பக்கம் மெயின் ரோடு. மெயின் ரோடு. மெயின் ரோடுக்கு மேலே அப்படியே வந்தோம்னா சுண்டப்பட்டி. எது சுண்டப்பட்டி? இந்த இடத்துல இருக்குங்களா சுண்டப்பட்டி? ஓ, உள்ளே இருக்கு. இந்த மலைக்கு அந்த பக்கம் இருக்கு. ஆ, அந்த பக்கம் சுண்டப்பட்டி இருக்கு. சரி சரி. அது என்னங்க? அது எஸ்டேட்டோடதா? அது எஸ்டேட்டோடதா? எஸ்டேட்டோட பங்களா? சரி சரி. இது வந்து எஸ்டேட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு வீடா? சரி சரி, போகலாமா?